சோனிசா நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே நேரத்தில் மறக்காம அருகாம இந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி. இந்த மூட்டு வலி ஏன் வருகிறது, அந்த மூட்டு வலி வந்துருச்சுன்னா அந்த மூட்டு வலியை எவ்வாறு நம்ம அதை நம் வீட்டில் உள்ள மிக எளிமையான பொருளை வைத்து குணப்படுத்துவது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதனால நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முதல்ல இருந்து கடைசி மட்டும் பாருங்க. மாதிரி ஒரு ஸ்டவ் ஒன்று பற்ற வச்சுக்கிறோம். பாருங்க, ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஸ்டவ் வந்து கொஞ்சம் சிம்பிள் வைங்க. அடுத்து இது மாதிரி ஒரு சின்ன வானல் ஒன்று அடுப்பில் வைக்கிறோம். வானல் அடுப்பில் வச்சுட்டோம், அது கொஞ்சம் லைஸாக அது சூடேறட்டும். இப்போ இந்த மூட்டு வலி ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் பண்ணுறது நம்மளுடைய உடல் எடை அதிகமாகும் போது கண்டிப்பாக மூட்டு வலி வரதான் செய்யும். அந்த நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகை மூலமாகவும் மூட்டு வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்கள் வந்து நிறைய உப்புத்தன்மை அதிகமாக உள்ளது, உப்பு சுவை அதிகமாக இருக்கிறனால மூட்டு வலி வர வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் நம்மளுடைய மூட்டு ஜவ்வானது தேய்மானமாகிறது, மூட்டு தேய்மானமாகறதுனாலும் மூட்டு வலி வர ஆரம்பிக்கும். நம்மளுடைய உடம்பில் வந்து கால்சியம் சத்து குறைவானால் அதாவது இரும்பு சத்து கம்மியானாலும் நம்மளுடைய எலும்புகள் வந்து வீக்காகும். அந்த மாதிரி எலும்புகள் வீக்காகும் போது கண்டிப்பாக மூட்டு வலி வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால நம்ம அந்த மூட்டு வலியை போக்குவதற்காக இப்போ ஒரு அருமையான வீட்டு வைத்தியம் தான் பார்க்க போகிறோம். பாருங்க, ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம், ஒரு சின்ன வானல் வந்து அடுப்பில் வச்சுட்டோம். அடுத்து இதில் என்ன பண்ணீங்கன்னா பாருங்க, இது வந்து என்ன எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்களா, கடுகு எண்ணெய். இது வந்து இந்த நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும், எங்கே இருந்தாலும் இந்த கடுகு எண்ணெய் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கடுகு எண்ணெயை வாங்கி அதில் வந்து ஒரு 20 ml அளவுக்கு இந்த கடுகு எண்ணெயை வந்து நாம் இதில் ஊற்றிடுறோம். பாருங்க, இப்போ அந்த வானலில் கடுகு எண்ணெயை ஊற்றிட்டோம், லைட்டாக அப்போ அந்த கடுகு எண்ணெயானது நல்லா சூடேறட்டும். ஏன்னா இந்த கடுகு எண்ணெயில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு. இந்த கடுகு எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணி நாம் அந்த மூட்டு வலி உள்ள இடத்தில், மூட்டு வலியாகட்டும், குதிங்கால் வலியாகட்டும், அல்லது எலும்பு வலியாகட்டும், எங்கிருந்தாலும் சரி வலி உள்ள இடத்துல அதை வந்து நீங்கள் லைட்டாக சூடு பண்ணி அதை வச்சு தேய்ச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மூட்டு வலியானது குணமாவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சாதாரணமாக நாம் தாளிக்கிறதுக்காக பயன்படுத்தணும் பாருங்கள் கடுகு. அந்த கடுகு எடுத்து சிறிதளவு நல்லா ஒரு அம்மியிலையோ அல்லது மிக்சிலையோ போட்டு நல்லா மையை அதை அரைச்சி உங்களுக்கு வந்து இரவு நேரத்தில் நீங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னாடி அந்த மூட்டு மேலே நல்லா 10 மாதிரி போட்டு விட்டு மேலே ஒரு துணியை வச்சு கட்டிடுங்க. அடுத்த நாள் வந்து அந்த துணியை ரிமூவ் பண்ணிடலாம். அந்த கடுகுடைய இதை வந்து நீங்கள் சோப் போட்டு நீட்டாக வாஷ் பண்ணிடுங்க. இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மூட்டு வலியானது குணமாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் நாம் இப்போ இங்கே அந்த கடுகு எண்ணெயை வச்சு தான் இப்போ அருமையான மூட்டு வலி தைலம் ஒன்று நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், நல்லா அந்த மூட்டு வலி தைலமானது இப்போ ரெடி பண்ண போகிறோம். அந்த ஆயிலானது நல்லா சூடேறிச்சு, கடுகு எண்ணெய் வந்து நல்லா சூடேறிச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூடேறினதுனே ஆஃப் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணேன்னா அதில் வந்து சிறிதளவு கல் உப்பு, ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சோண்டு கல் உப்பு மட்டும் அதில் போடுங்க. பாருங்கள், கல் உப்பு நம்ம போட்டோம் அவ்வளோதாங்க. இப்போ அந்த கல் உப்பு அதில் போட்டவுடனே அந்த கல் உப்பானது கரைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த கல் உப்புக்கும் வந்து மூட்டு வலியை போக்கக்கூடிய குணம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சாதாரணமாக உங்களுக்கு தலைவலி வந்தால் கூட இந்த ஒரு சின்ன ஒயிட் கிளாத்தை கட் பண்ணி நல்லா உப்பு கொஞ்சம் நல்லா கரைச்சி அந்த உப்பில் அந்த துணியை நல்லா ஊற போட்டு தலைக்கு நீங்கள் ஒரு 10 போட்டிங்கன்னா கூட உடனே அந்த தலைவலியானது குணமாவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பாருங்கள், இப்போ இந்த எண்ணெய் அப்படியே கொஞ்சம் சூடாகட்டும். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்குன்னு வச்சுக்கல, இதுதான் நம்மளுடைய கால் மூட்டு. இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்க இந்த ஆயிலில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இதை பார்த்து லேசான சூடு, வெது வெதுப்பான சூடு கம்மியாக இருக்கட்டும். அதுக்காக நீங்கள் ரொம்ப சூடாக கையில் தொட்டு கையெது சுட்டுக்காதீங்க. இது மாதிரி ஒரு காட்டன் எடுத்து அதில் வந்து லேசாக இப்படியே நினைங்க. இப்படி காட்டன் எடுத்து நினச்சிட்டோம், பஞ்சில் நினச்சிட்டோம்.
அப்போ அந்த மூட்டு வலி எங்கே இருக்கோ அந்த இடத்துல லேசாக இப்படியே இதை ஒத்தனம் கொடுக்குற மாதிரி லைட்டாக அப்படியே தடவி விடுங்க. இது மாதிரி போட்டு நல்லா இப்போ நீ விட்டீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நைட்டில் படுக்கிற நேரத்தில் இது மாதிரி நல்லா போட்டு மூட்டுக்கு நல்லா நீ விட்டுருங்க. மூட்டு வழியாக இருந்தாலும் சரி குதிங்கால் வழியாக இருந்தாலும் சரி இது மாதிரி பொண்ணு போட்டு நீ விட்டுட்டு என்ன பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டு வெள்ளை துணி போட்டு கட்டிடுங்க. ஏன்னா அப்படியே விட்டிங்கன்னா இந்த ஆயிலானது நீங்கள் போர்வையிலையோ அல்லது உங்கள் லுங்கிலையோ ஒட்டுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்த நாள் காலையில் எழுந்தோடனே என்ன பண்ணுறீங்கன்னா சீசனில் நீங்கள் குளிக்கும்போது நல்லா சோப்பு அல்லது சீவக்காத்தூள் அல்லது அறுப்புத்தூள் ஏதாவது இருந்தால் அந்த இடத்துல போட்டு நல்லா தேய்ச்சி இதை சுத்தமாக நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த இடம் கிளியர் ஆகிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா சாதாரணமாக சுடுதண்ணி கொஞ்சம் வச்சு அந்த சுடுதண்ணியால் ஒரு டவலை அதில் நினச்சி அந்த டவலை புழிஞ்சிட்டு அப்படியே லேசாக ஒத்தரம் கொடுங்க. இது மாதிரி அந்த சுடுதண்ணியில் நினச்ச டவலில் அந்த தண்ணியை புழிஞ்சிட்டு லேசாக உங்கள் சூடு தாங்குற மாதிரி ஒத்தரம் கொடுங்க. இது மாதிரி தொடர்ந்து ஒரு 12 நாள் டெய்லி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மூட்டு வலியானது குணமாவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அருகாமையில் பெல் பட்டன் அழுத்துங்க. இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.